வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190070766. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2457 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030. பக்தி ட்ரீம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிகள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 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 இறையருளால் வாழ்க வாழ்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்ன மாதிரி அற்புதமான பாடல்! கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. கிருஷ்ணன் குழந்தை, அவன் குருவாயூர் கண்ணன். அந்த குழந்தைய வச்சுட்டு குழப்பத்தை உண்டு பண்ற கோமாளிங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அதை வீட்டில் வைக்காத, இதை வீட்டில் வைக்காத, ஐயோயோ கிருஷ்ணனையா வச்சுட்டு அவன் திருடன், அவனையா வச்சுட்டு ஊதிடுவான். கிருஷ்ணனையே வைக்காதீங்கப்பா. எத்தனை ஒரு கிருஷ்ணன், ஊருப்பட்ட கிருஷ்ணன், நீ ஊருப்பட்ட மாதிரி தான். இப்படியெல்லாம் பயங்காட்டுற பா. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை, கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. சும்மாவா பண்ணாங்க? அன்பர்களே, இந்த பதிவு எதற்காக தெரியுமா? கிருஷ்ணன் பொம்மைகள் உருவங்க, இந்த கொலுவுக்கு பொம்மை வாங்குறாங்க. இந்த வருஷம் ஒரு கண்ணன் நல்லா இருக்காரு, அவரு சூப்பரா இருக்காரு, இவர் வித்தியாசமா கை தூக்கின்னு இருக்காரு, வாங்கிடுறாங்க. அடுத்த வருஷம் ஒரு பொம்மை, இது ஜம்முன்னு உட்காந்து ஸ்டைலா இருக்கிறாரு, வாங்கிடுறாரு. இப்படி வாங்குவது தவறில்லை. இந்த கலியுகத்தை அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கிறதுக்கு கோடி கண்ணன் வேண்டும், கோடி கிருஷ்ணன் வேண்டும். வாங்குங்கள் கிருஷ்ணனை. எவ்வளவு ஒன்னாலும் வைக்க முடியுமோ, எங்கெல்லாம் வச்சு அழகு பார்க்க முடியுமோ பாருங்க. அவன் குருவாயூரப்பன், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தையாக பிறக்கும் கண்ணன். குருவாயூர் தன்னிலவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவையாழ்கின்றவன். கிருஷ்ணன் இவங்க பயங்காட்டுறது. அவன் கையில பத்தியா கட்டியா வச்சுக்கிறேன், இல்லை துப்பாக்கி வச்சுக்கிறான். அவன் கையில பத்தியா உள்ளாங்குழல், அவன் ஊதிடுவான், கிருஷ்ணன் ஊதிடுவான். கிருஷ்ணெல்லாம் வைக்கக்கூடாது வீட்டில். ஏன்? கிருஷ்ணன் ஊதிடுவான் செல்வத்தையும் பணத்தையும் சொத்தையும் ஊதிடுவான் நினைக்கிறீங்களே, நெகட்டிவ் திங்ஸா? பாசிட்டிவ் திங்கா நினைங்க. கண்ணனின் கஷ்டத்தை ஊதி விடுவான், கண்ணனின் கவலையை ஊதி விடுவான், கண்ணனின் எதிரியை ஊதி விடுவான். கண்ணன் என்னிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகளை ஊதி விடுவான். இந்த பாசிட்டிவான திங்க் என்னைக்கு வருதோ, நீ தான் என் மனுஷன். கண்ணை அதை ஊதிடுவான், இதை ஊதிடுவான். ஊருப்பட்ட கண்ணனை வீட்டில் வைக்காதீங்க. பொம்மைங்களை பொம்மை வைங்க. எத்தனை பொம்மை! கண்ணனை வைத்து வழிபடுங்கள், கருமாக்கள் குறையும். ஏனென்றால் கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. உலகத்திலங்க ஒரு இந்துவா பிறந்த நம்ம வீட்டுல 3 புக்கு கண்டிப்பா இருக்கணுங்க. 3 புக்கு இருக்கணுங்க இந்துவா பிறந்த நம்ம வீட்டுல. இன்னும் கேட்டா 5 புக்கு இருக்கணும். இந்துவா பிறந்த நம்ம வீட்டுல 5 புத்தகங்கள் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனா இருந்தா பைபிள் 1 இருந்தா போதும். ஒரு இஸ்லாமியாரா இருந்தா குரான் 1 இருந்தா போதும். நமக்கு 5 வேணுங்க. என்ன 5 தெரியுமா? மனிதன் மனிதனுக்கு சொன்ன திருக்குறள், மனிதன் இறைவனுக்கே சொன்ன திருவாசகம், இறைவன் மனிதனுக்கு சொன்ன பகவத்கீதை, வாழ்வியல் தத்துவங்கள் அறிய திருமந்திரம், நம்ம வாழ்க்கையில இருக்கணுங்க. கீதையின் நாயகனாச்சே, கீதையில எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறான். அந்த கண்ணன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டு அவதாரம் பண்ணவனாச்சே. நம்ம வீட்டில் ஒரு கர்ணன் வராருன்னா ஒரு அதர்மம் போகுது, ஒரு தர்மம் நிலைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு இன்னொரு கண்ணை வரானா இன்னொரு பிரச்சனை தீர்க்க போறான்னு அர்த்தம். இன்னொரு கண்ணை வர அவன் வந்துட்டானா அந்த பிரச்சனை தீர்ந்தது, முடிஞ்சது, இதோட எவனும் எதிரி கிடையாது. இந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டும். பாருங்க, எங்க இருந்து இந்த கேள்வி நான் இவ்வளவு தூரம் இதை பேசுறேன், எதுக்காக பேசுறேன், யாருக்காக பேசுறேன் தெரியுமா? மலேசியாவில் கோலாலம்பூர், மலேசியாவில் பினாங்கி இருக்கு, கோலாலம்பூர் இருக்கு, பல இது இருக்கு. அந்த கோலாலம்பூர் அப்படின்ற இடத்துல இருந்து மனோன்மணி அப்படின்னு ஒரு அம்மையார். மனோன்மணினா ஆன்மீகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாருன்னு சொல்லிட்டு. சோமாஸ்கந்தர் இருப்பார், சுவாமியை சிவபெருமான் உட்காந்துட்டு மனோன்மணி தாயாரோடு இருப்பார். அந்த பேரை வச்சிருக்காங்க அந்த அம்மையார், வாழ்க பல்லாண்டு. அந்த அம்மையார் கேட்டிருக்காங்க, குட்டி குட்டி கிருஷ்ணனை வாங்கி நிறைய வீடு ஃபுல்லாக ஒவ்வொரு பூஜைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், அப்படி பயன்படுத்தலாமா வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த யூடியூப்பை, இந்த பக்தி என்டர்டெயின்மெண்ட், இந்த பக்தி ட்ரீமை எந்த சந்து பொந்தெல்லாம் போகாதோ, இடம் கிடையாது, கூகுள் மேப்பும் நுழையாதோ, கூகுள் மேப்பு நுழையாத சந்துக்கு கூட பக்தி ட்ரீம் போகுது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் ஒரு இதுவாக போயிருக்கேன், பிள்ளையார் கோயில் ரொம்ப விஷயம் பண்ணேன். அந்த ரோட்டில் நடந்து போகிற குருவிக்காரர் நரிக்குறவர் அவர் சொல்கிறார், உங்கள் யூடியூப்பை நான் பார்ப்பேன் சாமி அப்படின்ற. அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சேன். அவர் யூடியூப்பை பார்க்குறாங்க. அப்போ அந்த யூடியூப்பை பாருங்கள், இந்த பக்தி ட்ரீமில் இங்கேருந்து அந்த அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்கன்னா அவங்க பல்லாண்டு வாழ்க்கை. ஏன்னா பல பேரை தெளிவுபடுத்துறதுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பல பேரை தெளிவுபடுத்தும். கிருஷ்ணன் பகவான் அவர் கீதையின் நாயகன். நிச்சயமாக நிறைய கிருஷ்ணன் வரணும், குட்டி குட்டி கிருஷ்ணன். சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா வா, கண்ணா நீ வா வா, வண்ண வண்ண பதம் வைத்து வண்ணா நீ வா வா, மணி வண்ணா நீ வா வா. கண்ணன் கருணை கோபாலனவன். கிருஷ்ணன் பொம்மையை நிறைய வைங்க, தாராளமாக வைங்க, மனசு தாராளமாக வைங்க. யார் சொன்னாலும் கேட்காதீங்க. வீட்டுக்கு 100 கிருஷ்ணனாவது இருக்கணுங்க இந்த காலத்தில். அப்போதாங்க தர்மத்தை நிலைநாட்ட முடியும். கிருஷ்ணன் பொம்மை வைப்பது தவறில்லை, கிருஷ்ணன் படம் வைப்பது தவறில்லை, 3/4 அடிக்குள்ள 1 அடிக்குள்ள கிருஷ்ணன் சிலையை வைப்பது தவறில்லை. கிருஷ்ணனை வைங்கப்பா, வழிபடுங்க. வாழ்க்கையில் கிருஷ்ணன் சாதாரணமானவன் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு பாடம் வேணும் கீதை கொடுத்தான். அம்மையார் அவர்களே, கீதையின் கோதையின் நாயகனை, கீதையின் நாயகனை வழிபடுங்கள். தாராளமாக தாராளமாக வழிபடுங்கள். அவனுடைய அருளால் உங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் ஊதி தள்ளி மிக உயர்ந்த ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க.